வணக்கம், வெல்கம் டு ஆதி ஸ்ட்ரென்ஸ். கடந்த பகுதியில் வந்து கெமிக்கல் மீன், ஆமாங்க, மீன் பதப்படுத்துறதுல இந்த ஃபார்மலின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறதா ஒரு பதிவு போட்டிருந்தோம். ஸோ இந்த கெமிக்கல் ஃப்ரீ மீனை வந்து நம்ம எப்படி வீட்டில் மீன்களை எப்படி நல்லா நம்ம க்ளீன் பண்ணுறது, கல் உப்பு, மஞ்சள், ரன்னிங் வாட்டர் அந்த மாதிரியான விஷயங்களை போட்டிருந்தோம். ஸோ அதோட செய்முறை விளக்கத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னோட தோழி உங்களுக்காக ஆதி ஸ்ட்ரென்ஸில் பகிர்ந்துக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவாக வந்து ஏரியிலேருந்து இந்த ஜிலேபி மீன் அப்படின்ற மீன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற செய்முறையை காமிக்கிறாங்க. பாருங்கள் எப்படி துள்ளி ஓடுதில்ல. அதான் வந்து யூஸ்வலாகவே லேடிஸ்க்கு வந்து இந்த மீன் க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே நினைப்போம். ஏன்னா வந்து மீன் க்ளீன் பண்ணி கொடுத்தா மட்டும் வாங்கிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிற வழக்கம் வந்து எங்கள் வீட்டில் அப்படி தான். ஆனால் வந்து இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து நம்மளோட சேஃப்டிக்காக இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால தான் என்னோடய தோழி உங்களுக்காக இந்த க்ளீனிங் ப்ராசஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. பாருங்கள் அவங்க எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு நல்ல நுண்ணிப்பாக பார்த்து இதை நம்ம வீட்லேயே செய்யலாம். ஏரி மீன், சீ மீனோட இந்த மாதிரி ஏரி மீன்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த சீசனில் இப்போ வந்து ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏரி மீன்கள்லாம் இப்போ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவே வந்து லைவாக பிடிச்சிருக்காங்க வச்சுருக்காங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். க்ளீன் பண்ணுறத பாருங்கள். மீன்களை க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரி மஞ்சத்தூள் அதில் வந்து ஒரு 5 to 10 minutes ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி குளிக்கிட்டு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துட்டு, ஏன்னா வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு கிருமி நாசினி அப்படின்றதுனால வந்து இது வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த க்ளீனிங்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி குளிக்கிட்டு பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் வாட்டரில் இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட் பண்ணி இதை வந்து நம்ம திரும்பியும் ஒரு ரன்னிங் வாட்டரில் மெயினாக வந்து வாட்டரில் நல்லா ஒரு 10 to 5 minutes வந்து சாரி 10 to 15 minutes வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டாலே நம்மளுக்கு அந்த இருக்கிற கெமிக்கல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுல இனிமேல் இந்த மாதிரியான க்ளீனிங் ப்ராசஸை நீங்கள் வீட்டிலே செய்யுங்க, நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கும் மீன் அப்படின்ற அந்த கடந்த பகுதியில் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்தே நீங்கள் மீன்கள் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. இது அடிஷ்னல் சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார்வர்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாவ் எ நைஸ் அண்ட் சேஃப் வீக். ஃப்ரீ மீன் நம்ம வீட்டில் நம்மளே ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது.